வணக்கம். உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். சைபர் தமிழ் சங்கம் அப்படின்ற அந்த கான்செப்டை பற்றி சில விஷயங்களை எல்லாரோடையும் பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்ற ஒரு விருப்பத்தினால இந்த வீடியோவை ரொம்ப குரூடான ஒரு மெத்தடில் நானே ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். சைபர் தமிழ் சங்கம் அப்படின்னா என்னுடைய விஷன் என்னென்னா, நான் எதிர்பார்க்கிறது என்னென்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அறிஞர்களும் அடுத்த 20 வருடங்களுக்கு பிறகு மனித சமுதாயத்திற்கு தேவையான செய்திகளை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபோரம் வேணும், ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும். அதாவது அந்த செய்திகள் எதுவும் டைரெக்டாக இன்றைக்கி தேவை இருக்கலாம், தேவை இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் நாளைக்கு அவை தேவை, அடுத்த ஜென்ரேஷனுக்கு அவை தேவை அப்படின்ற அந்த ஒரு உள்ளுணர்வில் அடுத்த ஜென்ரேஷனுக்கான லேர்னிங் மெட்டீரியல், அதாவது அடுத்த ஜென்ரேஷன் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகளை இன்றைக்கே ஒரு ப்ராசஸில் இந்த சைபர் தமிழ் சங்கம் உருவாக்க வேண்டும் அப்படின்றது என்னுடைய எண்ணம். ஸோ இந்த சைபர் தமிழ் சங்கத்தில் அனைத்து அறிஞர்களும் இணைய வேண்டும். ரெண்டு இடத்துல வச்சுருக்கேன். ஒன்று வந்து ஃபேஸ்புக்கில் இருக்குது, ஆனால் நிறைய எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் ஃபேஸ்புக்கை வந்து பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலைக்கு நம்மளுடைய கூகுள் குரூப்ஸ்லேயும் சைபர் தமிழ் சங்கம் இருக்குது. ஸோ ஃபேஸ்புக் ஆக்சஸ் இருக்கிறவங்க, ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருக்கிறவங்க ஃபேஸ்புக்கில் வாங்க, கூகுள் அக்கௌண்ட் இருக்கிறவங்க, கூகுள் ஆக்சஸ் இருக்கிறவங்க கூகுளில் இருக்கக்கூடிய சைபர் தமிழ் சங்கத்துக்கும் வாங்க. ஸோ இந்த ரெண்டு இடத்துல இருக்கக்கூடிய நிகழ்வுகள் ஒன்றோட ஒன்று ஷேர் ஆகும். அல்டிமேட் அது எல்லாமே ஒரு பிளாக், www.cybertamilsangam.blog.com அப்படின்ற சைட்டில் போய் செட்டில் ஆயிரும். ஸோ நாம் நிறைய டிஸ்கஷன்ஸ் பண்ணணும், நிறைய செய்திகளை ஒவ்வொருத்தரும் பதிவு செய்யணும், அது எல்லாத்தையுமே நம்ம ஒரு இடத்துல அசிமுலேட் பண்ணணும். ஸோ ஒரு நல்ல ஒரு விஷயமாக இது அமையும். சைபர் தமிழ் சங்கத்தில் யாரெல்லாம் உறுப்பினர்களாக இருக்கலாம் என பார்க்கும் பொழுது, மருத்துவக் கல்லூரி மாணவர்கள், பொறியியல் கல்லூரி மாணவர்கள் மற்றும் பல வகையான உயர் தொழில்நுட்ப மாணவர்கள், அவர்களுடைய ஆசிரியர்கள், அவர்களுடைய பேராசிரியர்கள் என்ற அனைவருமே இந்த தமிழ் சங்கத்தில் இணைய முடியும். ஸோ நமக்கு இப்போ தேவையெல்லாம் என்னென்னா, ரொம்ப ஹை லெவல் டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன்ஸை தமிழ் வழியில் நாம் பெற வேண்டும். ஒரு டிஸ்கஷனாக அது அமைய வேண்டும். அந்த டிஸ்கஷன்லாம் ஃபைனலாக ஒரு இடத்துல ரெக்கார்ட் ஆகணும். அதுதான் ரொம்ப முக்கியம். பல விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அப்படியே விடக்கூடாது. அதை ஒரு இடத்துல ஸ்ட்ரீம்லைன் பண்ணி ஒரு இடத்துல அதை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு பேஸ் பண்ணி தான் இந்த ப்ராஜெக்டே நான் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ சைபர் தமிழ் சங்கத்தில் சிந்திக்கப்படும், விவாதிக்கப்படும், உருவாக்கப்படும் எல்லா சிந்தனைகளையும் ஒரு ஃபைனலான ஒரு இடத்துல வந்து ஃபோக்கஸ் பண்ணி அதை அழகான நூல்களாக வெளியிட வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு இருக்கிறது. யாரெல்லாம் இந்த டிஸ்கஷனில் பங்கு கொண்டார்களோ, யாரெல்லாம் என்னென்ன கான்ட்ரிபியூஷன் பண்ணாங்களோ, அது எல்லாத்தையுமே அவங்களுடைய ப்ராப்பரான க்ரெடென்ஷியல்ஸோட, ப்ராப்பரான ரெஃபரன்சஸோட அந்த புக்கில் பிரிண்ட் பண்ணி தமிழை விரும்பி, தமிழை விளங்கி, தமிழால் அறிவியலை பேசக்கூடிய அனைவரையும் ப்ராப்பராக சைட்டேஷன் மூலமாக ப்ராப்பராக ரெக்கார்ட் பண்ணணும், ப்ராப்பராக டாக்குமெண்ட் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தில் தான் நான் இதை மெயினாக செய்கிறேன். ஏன்னா நிறைய விஷயங்களை தமிழர்கள் நிறைய பேசியிருக்கிறார்கள். பேசுவது தமிழர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு கலை. ஆனால் பேசுவதை ரெக்கார்ட் பண்ணலாம், ஒரு இடத்துல ஆர்கைவ் பண்ணணும். அந்த ரெக்கார்டிங், அந்த ஆர்கைவ் தான் பின்னால் வரக்கூடிய சமுதாயத்திற்கு, பின்னால் வரக்கூடிய சந்ததியினருக்கு நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை உணர்த்தும். அதை நாம் செய்ய வேண்டும். ஸோ எல்லாருமே சைபர் தமிழ் சங்கத்தில் இணைய வேண்டும். பல விஷயங்களையும் டிஸ்கஸ் பண்ண வேண்டும். எல்லாமே ஆத்தென்டிக்காக, எல்லாமே ப்ராப்பர் ரெஃபரன்சஸோட இன்ஃபர்மேஷனை நீங்கள் ஃபர்னிஷ் பண்ணணும். தமிழில் எல்லாமே இருக்கணும். தமிழில் சொல்ல முடியலன்னு நினைக்கிறவங்க இங்கிலீஷில் டைப் பண்ணால் கூட அதை தமிழாக்கம் செய்து நாங்கள் எடுத்துக்கொள்வோம். ஏன்னா தமிழ் வளர வேண்டும் என்கிற பொழுது ஒரு பேசிக்கான ஒரு கான்செப்ட் நிறையா பேர்கிட்ட இருக்கிறது என்னென்னா, தமிழால் பேசி தமிழை வளர்க்க வேண்டும் என்று. நல்ல விஷயந்தான், தமிழால் பேசி தமிழ் வளர்க்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது எத்தனை பேர் இதில் வந்து பங்கு கொள்வார்களோ அதை விட பல மடங்கு அதிகமானவர்கள் இதில் பங்கு கொள்ள முடியும். ஆங்கிலத்தால் பேசியும் தமிழை வளர்க்க முடியும் அப்படின்ற ஒரு 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 அவங்களுக்கு ஒரு அலவன்ஸ் கொடுக்கறதுனால ஆங்கிலத்திலும் இந்த சைபர் தமிழ் சங்கத்தில் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவு செய்ய முடியும்.
என்னடா இவர் சைபர் தமிழ் சங்கம்ன்றாரு, தமிழ் சங்கத்தில் எப்படி ஆங்கில வார்த்தைகள் வர முடியும், இந்த மாதிரி பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் விட்டுருங்கப்பா. தமிழையே பேசி தமிழை வளர்க்க முடியும் என்பதை விட ஆங்கிலத்திலும் பேசி தமிழை வளர்க்க முடியும். தமிழ் வளரணும், அதுதான் எனக்கு தேவை. தமிழ் வளர்வதற்கு எல்லா மொழிகளும் உதவினால் அதில் என்ன தப்பு இருக்குது? ஸோ இப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான தாட்டில் தான் இதை நாங்கள் செய்கிறோம். உலகத்தில் உள்ள அனைத்து மொழிகளுமே தமிழ் தான் தாய்மொழி. அப்படி இருக்கும் பொழுது அதனுடைய பிள்ளைகளிடமிருந்து சில செய்திகளை தாயிடம் கொண்டு கொண்டு சேர்ப்பதில் என்ன தவறு? ஸோ தமிழில் எழுதக்கூடியவங்க கூகுள் டிரான்ஸ்லிட்ரேஷன் மூலமாக, கூகுள் டிரான்ஸ்லிட்ரேஷன் ஆஃப்லைனில் கூட செய்ய முடியும். அந்த ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று இருக்குது, கூகுள் டிரான்ஸ்லிட்ரேஷன்னு கூகுளில் டைப் பண்ணிங்கன்னா அந்த டவுன்லோட் த டிரான்ஸ்லிட்ரேஷன் சாஃப்ட்வேர்னு ஒரு காலம் ஒன்று வரும். அதிலிருந்து நீங்கள் உங்களுடைய சிஸ்டமில் நீங்கள் அதை ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா ஆஃப்லைனில் இன்டர்நெட் இல்லாமையே கூட தமிழில் நீங்கள் வேர்ட் டாக்குமெண்ட்டில் டைப் பண்ண முடியும். ஸோ அதன் மூலமாக டிரான்ஸ்லிட்ரேஷனில் நீங்கள் டைப் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்களுக்கு தமிழில் டைப் பண்ணுறது கஷ்டம் அப்படின்னா இங்கிலீஷில் கூட நீங்கள் சில வார்த்தைகளை பயன்படுத்தலாம். அதை எடுத்து சரி பண்ணி செப்பனிட்டு ஒழுங்குபடுத்த வேண்டிய அந்த ஒரு கொஞ்சம் கஷ்டமான வேலையை நான் எடுத்துக்கொள்கிறேன். ஸோ சிறப்பான முறையில் நாம் டிஸ்கஸ் பண்ணணும். டிஸ்கஷன் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் அல்டிமேட்டாக அது தமிழுடைய வளர்ச்சிக்கு உதவ வேண்டும். ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கவிருக்கின்றன. சைபர் தமிழ் சங்கத்திற்கு அனைவரும் உங்களுடைய கருத்துக்களை கொடுத்து சிறப்பு செய்யுமாறு, உங்கள் தாய்மொழிக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமையை இதன் மூலமாக நீங்கள் செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு நான் ஒரு நண்பனாக சில விஷயங்களை சொல்லி, ஸோ சைபர் தமிழ் சங்கம் மேல்மேலும் வளர முழு வெற்றி பெற உலகத்தில் உள்ள அனைத்து தமிழ் உள்ளங்களையும் இந்த சங்கத்தின் பக்கம் அழைக்கிறேன், வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.